முன்னே எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு. உம் அருகில் எப்போதும் நித்திய பேரின்பும் உண்டு. நிறைவான மகிழ்ச்சி நிறே நித்திய பேரின்பமே. நிறைவான மகிழ்ச்சி நிறே நித்திய பேரின்பமே. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நித்திய பேரும் நிகழ்ச்சிக்கு மிகுந்த சந்தோஷத்தோடு கூட உங்களை நாங்கள் வரவேற்கிறோம். மெய்யாகவே இந்த புத்தாண்டிலே கர்த்தருடைய கிருபை உங்களோடு கூட இருந்து உங்களை நிச்சயமாக வழி நடத்தும். நாம் எல்லாம் சேர்ந்து இணைந்து ஆண்டவரை மகிமைப்படுத்தி உயர்த்தி நாம் பாடி அவருக்கு செலுத்த வேண்டிய கனத்தை செலுத்தி அவரை உயர்த்துவோமா கனப்படுத்துவோமா? வாங்க எல்லாம் சேர்ந்து இணைந்து பாடி கர்த்தரை கனப்படுத்துவோம். போற்றுவோமே போற்றுவோமே என் தேவரீரை இவேளையிலே நன்றியுடனே என் தேவரீரை இவேளையிலே நன்றியுடனே போற்றுவோமே போற்றுவோமே என் தேவரீரை இவேளையிலே நன்றியுடனே என் தேவரீரை இவேளையிலே நன்றியுடனே போற்றுவோமே. பூர்ணராகவே பூவில் வாழ்ந்த கிருபை அளித்தோனே. பூர்ணராகவே பூவில் வாழ்ந்த கிருபை அளித்தோனே. புகழை விருந்தே மகிழ்வை தினமே மகிமை செலுத்திடுவே. புகழை விருந்தே மகிழ்வை தினமே மகிமை செலுத்தி நடுதுருசுகுமா. புகழை விரும்பே மகிழ்வேன் தினமே மகிமை செலுத்திடுவே. புகழை விரும்பே மகிழ்வேன் தினமே மகிமை செலுத்திடுவே. கொனே எனே கொதில்லாதோனே கானம் பாடியே துதித்திடுவே. கொனே எனே கொதில்லாதோனே கானம் பாடியே துதித்திடுவே. போற்றுவோமே போற்றுவோமே என் தேவரீரை இவேளையிலே நன்றியுடனே. என் தேவரீரை இவேளையிலே நன்றியுடனே போற்றுவோமே. நல்ல கரடை தட்டி எஸ் செலுத்தும்படியாக துதிகளை நன்றிகளை பொருத்தனைகளை மகிமை செலுத்தும்படியாக வந்திருக்கிறோம். எஸ் நல்ல கையை தட்டி பொறுமையோடு கூட தேவ தேவனை துதித்திடுவோம் சபையில் தேவன் எழுந்தருள. தேவ தேவனை துதித்திடுவோம் சபையில் தேவன் எழுந்தருள. ஒரு மனதோடு அவநாமத்தை துதிகள் செலுத்தி போற்றிடுவோம். ஒரு மனதோடு அவநாமத்தை துதிகள் செலுத்தி போற்றிடுவோம். அல்லேலூயா தேவனே
எல்லாம் இணைந்து அவருக்கு நன்றி செலுத்துவோமா. ஒரு விஷயத்தை மறந்துடாதீங்க, நன்றி செலுத்தும்படியாக, துதிகளை செலுத்தும்படியாக, மகிமை செலுத்தும்படியாக, பொருத்தனைகளை செலுத்தும்படியாக இந்த இடத்துல வந்திருக்கிறோம். அவர் நன்றி செலுத்துவோமா. தூதிகளின் பாத்திரனே, கோடி நன்றி பாடு.
பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். தூளி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். தூளி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். நன்றி நிறைந்த இதயத்தோடே
நாதன் இயேசுவை பாடிடுவே, நன்றி நிறைந்த இதயத்தோடே நாதன் இயேசுவை பாடிடுவே. நன்றி பாடிகள் செலுத்தினார் வாழ்நாள் எல்லாம் உம்மை ஆராதிப்பேன். நன்றி பாடிகள் செலுத்தினார் வாழ்நாள் எல்லாம் உம்மை ஆராதிப்பேன். எங்கே ஜனங்களே, கிவ் தேங்க்ஸ். அவருக்குரிய மகிமையை செலுத்துவது எவ்வளோ பெரிய ஒரு ஆசீர்வாதம். தொடர்ந்து செலுத்த, விசேஷமாக நம்முடைய நாவினால் அவரை புகழ்ந்து பாடி மகிமைப்படுத்த ஆண்டு நமக்கு கிருபை தருவாராக. ராமன் சொல்லுங்க பார்ப்போம். தொடர்ந்து ஆண்டுடைய வார்த்தையை கேட்கறதுக்கு முன்பதாக ஒரு அறிவிப்பை கவனிக்கலாமா? ஆம் தேவி ஜனங்களே, நித்திய பெருமை கிறிஸ்டியன் மேட்ரிமோனி ஊழியங்கள் ஆயிரக்கணக்கான ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கு. உங்களுக்கும் கர்த்தர் பெரிய ஆசீர்வாதத்தை நிச்சயமாய் தருவார். அல்லது உங்கள் குடும்பத்திலே திருமணத்துக்கு ஆயத்தப்பட்டிருக்கிறவர்களை உடனடியாக எங்களோடு கூட தொடர்பு கொள்ள செய்யுங்கள். எங்களுடைய ஊழியர்கள் நாங்கள் உங்களுக்கு உதவி செய்கிறதற்கு காத்திருக்கிறோம். ஸ்க்ரீனில் காண்கிற எண்ணுக்கு உடனடியாக தொடர்பு கொள்ளும்படியாக உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நீங்கள் செய்யுங்க, கர்த்தர் நிச்சயமாக நன்மையை தருவார். இப்பொழுதும் கூட நாம் எல்லாம் சேர்ந்து இணைந்து ஆண்டுடைய வார்த்தையை தியானிப்போமா? என்ன சிறிது நேரம் ஆண்டுடைய வார்த்தையை நாம் தியானிக்க இருக்கிறோம். நாட்களிலே தொடர் ஒரு செய்தியை நான் கொடுத்துட்டு வர்றேன். ஏசாயா 60 அதிகாரத்தை நம்ம தியானிச்சுட்டு வர்றோம். இந்த ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் அந்த முழுவதை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது அது தேவனுடைய மகிமையை சொல்லுகிற ஒரு புத்தகமாக இருக்கு.
தேவனுடைய மகிமை குறித்து பேசுகிறது. அதுக்கு ஒரு தலைப்பு போட வேண்டும் என்றால் த க்ளோரி ஆஃப் சயன், சியோனின் மகிமை, க்ளோரிஃபைட் சயன், மகிமைப்படுத்தப்பட்ட ஒரு சியோன் அப்படி சொல்லி. சியோனின் மகிமை எப்படிப்பட்ட ஒரு மகிமையாக இருக்கும் என்பதை தான் இந்த ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் அது 60 அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம், நாம் கேட்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு பகுதியாக இந்த பகுதி இருக்கிறது. அப்போது சியோனின் மகிமை எப்படிப்பட்ட மகிமை? முதலாவதாக முதல் வாரத்தில் நாம் தியானித்தோம், மாபெரும் வெளிச்சமாக்கிடும் மகிமை. கர்த்தர் உங்களை எப்படி மாற்றுவேன்னு சொல்லியிருக்கிறன்னா மகா பெரிய வெளிச்சமாய் மாற்றுவார். கரங்களை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. சுற்றிலும் இருளும் இருள் இருக்கும் பொழுது எப்படி ஒரு லைட் ஹவுஸ், ஒரு கலங்கரை விளக்கு அல்லது ஸ்தோத்திரம் இனம் காட்டுகிறதோ, இது இந்த பக்கத்திலே ஒரு கரை இருக்கிறது என்பதை இனம் காட்டுகிறதோ, அதே போல இயேசுவே வழி சத்தியம் ஜீவன் என்பதை இனம் காட்டுகிற கிருபை கர்த்தர் தருகிறார். அல்லது உலகத்திலே நம் மனுஷருடைய நிலை நிர்பந்தம், இயேசுட்ட வந்தால் அந்த நிர்பந்தமான வாழ்க்கை மாறி ஒரு பெரிய ஆசீர்வாதம் உண்டாகும் என்பதை அதன் மூலமாய் காட்டு. அதான் சொன்னேன், உங்க வாழ்க்கை எப்படி கர்த்தர் மாற்றாரு, மா பெரும் வெளிச்சமாக மாற்றிடும் மகிமையாய் கர்த்தர் மாற்றார். கரங்களை வைத்து அழிச்சுங்க பாப்போம். இந்த மகிமை உங்க வாழ்க்கையில வரும் பொழுது உங்க வாழ்க்கையில மா பெரும் வெளிச்சம் வருகிறது. ரெண்டாவதாக நாம் தியானித்த காரியம் என்ன அப்படின்னா, இந்த மகிமை எப்படிப்பட்ட மகிமைனா மகிழ பண்ணும் மகிமை. பிரைஸ் தி லார்ட், ஸ்தோத்திரம். மகிழ பண்ணுகிற ஒரு மகிமை. நீங்கள் 5-ம் வசனம் 6-ம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது அது ஒரு சில வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டிருக்கு. பாருங்கள் என்ன வார்த்தைனா, ஏராளம், தாராளம் அப்படிங்குறது, நிறைவான அப்படின்னு சேர்க்கப்படும் அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் நிறையா பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அப்போது அல்ல ஸ்தோத்திரம், ஆண்டவர் என்ன செய்கிறார் அப்படின்னா நிறைய நன்மைகளை உங்களை தருகிறது மூலமாக உங்களை மகிழ பண்ணுகிறார். அல்ல ஸ்தோத்திரம், இந்த மகிமை உங்களை மகிழ பண்ணுகிறது. அதுக்கு பின்னணியத்தில் என்ன, ஒரு நிறைவை கத்த தருகிறார், குறைகளை கத்த நிறைவாக்குகிறார். மூன்றாவதாக கடந்த வாரத்தில் நாம் தியானித்தோம், அலசோத்திரம் என்ன தியானித்தோம், நீங்கள் அலசோத்திரம் 7-ம் வசனத்திலிருந்து அலசோத்திரம் 15-ம் வசனம் வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது அதுக்கு ஒரு தலைப்பு சொன்னேன், மதிப்பளிக்கும் மகிமை. முதலாவதாக மாபெரும் வெளிச்சமாக்கிடும் மகிமை, ரெண்டாவது மகிழ பண்ணும் மகிமை, மூன்றாவதாக மதிக்கும் மகிமை. நீங்கள் 7-ம் வசனத்திலிருந்து 15-ம் வசனம் வரைக்கும் வாசித்து பார்க்கும் பொழுது மூன்று காரியம் எப்படி கர்த்தர் உங்களை மதிக்கிறார். முதலாவதாக சகலத்தையும் திருப்பி கொள்ள செய்து, அல்ல சகலத்தையும் திருப்பி கொள்ள செய்து உங்களை அல்ல ஸ்தோத்திரம் மதிப்புக்குரியவர்களாக மாற்றுகிறார். பிரைஸ் தி லார்ட், ஸ்தோத்திரம். எப்படி மதிப்பு வருது, இந்த உலகத்தில் ஒரு கார் இருக்கிறதுனால, ஒரு பங்களா இருக்கிறதுனால, உயர்ந்த பதவியில் இருக்கிறதுனால ஒரு மகிமை உண்டாகுது, ஒரு மதிப்பு உராது உண்டாகிறது, ஒரு மதிப்பு உண்டாகுது. ஆனால் இந்த பகுதியை பார்க்கும்பொழுது ஆண்டவர் சொல்கிறாரு, நீ இழந்து போன எல்லாவற்றை திருப்பி பெற்றுக்கொள்கிறது மூலமாக நீ மதிக்கப்படுவாய். கரங்களை வைத்து அழிச்சங்க பார்ப்போம். ரெண்டாவது ஒரு விஷயத்தை சொல்கிறாரு என்ன அப்படின்னா, சத்துருக்கள் சமாதானம் ஆகிறதன் மூலமாக அல்ல நீ மதிக்கப்படுவாய். பிரைஸ்லார், உனக்கிட்ட போராடி வாழ்க்கையே போராட்டமாக இருக்குதா, உன் போராட்டத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளியை வைப்பேன். அமேன், ஸ்தோத்திரம். அது வெண் அணிது அல்ல ஸ்தோத்திரம், ஒரு என்னது யுத்த கருவிகளெல்லாம் முறித்து அல்ல முறித்து வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்கால்களை முறித்து அல்ல ஸ்தோத்திரம் எல்லாத்துக்கும் ஒரு முடி உண்டு பண்ணி யுத்தங்களெல்லாம் நான் ஓய பண்ணுவேன் கர்த்தர் வாக்கு பண்ணுகிறேன். கரங்களை வைத்து அழிச்சுங்க பார்ப்போம், சொல்லுங்க அல்ல இல்லையா. அப்போ சத்துருக்களும் சமாதானம், சத்துருக்குள் உனக்கு வந்து உதவி செய்வாங்க, உன்னை ஒடுக்கினவங்க, உன்னை சேவிக்காதவங்க, உன்னை அசட்டை பண்ணினவங்க உன் பக்கமாய் வருவார்கள் என்று சொல்லி இந்த பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறத பாருங்க. மூன்றாவதாக அல்ல ஸ்தோத்திரம், சாட்சியாக நிறுத்தி அல்ல ஸ்தோத்திரம் உனக்கு ஒரு மதிப்பை கர்த்தர் தருவார் என்று சொல்லி இந்த வேத பகுதியில் நாம் வாசிக்கிறோம். கர்த்தர் உங்களை சாட்சியை நிறுத்துவார். ஒரு காலத்தில் உங்களை கண்டாலேயே தூர விலகி ஓடின ஒரு கூட்ட சூழ்நிலை இருக்கலாம், உங்களை பார்த்தாலேயே உங்களை விட்டு விலகி ஓடி இருக்கலாம். சரியான சாபம், சரியான அல்ல ஸ்தோத்திரம், ஒரு என்னது என்னது ஒரு பீடன் கூட சொல்லியிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, உன்னை இந்த ஜனத்துக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சியாக வைப்பேன். கரங்களை வைத்து அழிச்சுங்க பார்ப்போம். ஹாலேலூய், உன்னை விட்டு ஓடினவங்கெல்லாம் பிரதர் நீ வந்து எனக்கா ஜோமனிக்கிற, சிஸ்டர் எனக்கா ஜோமனிக்கிடுங்க. அல்ல ஸ்தோத்திரம், உங்கள்கிட்ட பேசுனது எனக்கு பெரிய ஆறுதலாக இருக்குது, ஒரு பெரிய நம்பிக்கையாக இருக்குது, ஒரு பெரிய ஆசீர்வாதமாக இருக்குன்னு சொல்லத்தக்கதாக கத்த சூழ்நிலையை மாற்ற வல்லவராக இருக்கிறார். சொல்லுங்க அல்லேலூயா. நீ பேசினாலே எனக்கு எரிச்சல் எரிச்சலாக வருதுன்னு சொல்கிற நிலை மாறுது, அல்ல பேச நாளே அது இன்னும் கேட்கணும் போல இருக்குன்னு சொல்ற லெவலுக்கு கர்த்தர் மாற்ற வல்லவராக இருக்கிறார். கர்த்தர் உங்களை மதிக்கிறார். பக்கத்தில் சொல்லுங்க, கர்த்தர் உங்களை மதிக்கிறார். பிரைஸ் தி லார்ட், ஸ்தோத்திரம். இன்றைக்கு நான்காவது கடைசியாக ஒரு விஷயத்தை நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். நான்காவதாக மாற்றினும் மகிமை. முதலாவதாக மாபெரும் வெளிச்சமாக்கினும் மகிமை,
அல்ல சோத்திரம். ஒன்றாம் வசனத்திலேருந்து நான்காம் வசனம் வரைக்கும் படிக்கிறீங்க. ரெண்டாவது மகிழப்பண்ணும் மகிமை, ஐந்தாம் வசனம் ஆறாம் வசனத்தில் படிக்கிறீங்க. அல்ல மூன்றாவதாக மதிப்பளிக்கும் மகிமை, ஏழாம் வசனத்திலேருந்து பதினைஞ்சாம் வசனம் வரைக்கும் படிக்கிறீங்க. நான்காவது கடைசியாக மாற்றிடும் மகிமை, பதினாறாம் வசனத்திலேருந்து கடைசி வசனம் வரைக்கும் இந்த அலசோத்த காரியத்தை நம்ம தியானி. கர்த்தர் என்ன செய்கிறான்னா மாற்றத்தை தருகிறார். சொல்லுங்க அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்ட ஆண்டவர் அப்படின்னா மாற்றத்தை தருகிற ஒரு ஆண்டவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென், ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. இந்த வேத பகுதி நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது மூன்று நிலைகளில் மாற்றத்தை தர்றான்னு சொல்லி பார்க்குறோம். முதலாவதாக உனக்குள் மாற்றம், பிரைஸ் தி லார்ட், உனக்குள்ள ஒரு மாற்றம் உண்டாகும் சொல்லி பார்க்கிறோம். நீங்கள் பதினாறாம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 60:16 வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லாம் எல்லாரும் வேத புத்தகம் கொண்டிருந்தீங்கன்னா திருப்பி பார்த்துக்கிடுங்க. அப்படி பார்ப்போம். நம்ம பைபிளை திருப்பி பார்க்குறதும் நல்ல விஷயம், அதை மறந்துடாமல் செய்யுங்க. நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது அங்கே 16 வசனம், நீ ஜாதிகளின் பாலை குடித்து ராஜாக்களின் முளைப்பாலை உண்டு, ஜனங்களாகி கத்தராகி நான் உன் இரட்சகன் என்றும் யாக்கோவின் வல்லவர் உன் மீட்பர் என்றும் அறிந்து கொள்வார். இது என்னது? ஜாதிகளின் முளை. பொதுவாகவே ஒரு பால் எங்கேருந்து கிடைக்கும்னா தாயிட்டந்தான் கிடைக்கும், அப்படிதானே? அது பெண்கள்ட்டந்தான் கிடைக்கும். இங்கே ஜாதிகள்னு சொல்லி ராஜா, ராஜா யாரும் அடுத்த பால் கொடுப்பாங்களா? வாய்ப்பே கிடையாது. என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா பிரைஸ்லா, உன் பெலன் மேன்மையான இடத்துலேருந்து வரும். சொல்லுங்க அல்லேலூயா, பிரைஸ்லா, ஸ்தோத்திரம். பாருங்க, குழந்தைகளுக்கு சில நேரங்களில் குழந்தைகள் பிறக்கும் பொழுது தாய்க்கு பால் இல்லைன்னு சொல்லி அல்ல ஸ்தோத்திரம், பிறந்த நாள்லேருந்து என்னது செரிலாக்கு அப்புறம் லாக்டோஜன் 1, 2, 3 அப்படின்னு போட்டு இப்படி தான் கொடுத்துருப்பான். அம்மாவல்லையா? ஒரு சிலருக்கு ஒரு சில மாதங்கள் கிடச்சிருக்கும், ஒரு சிலருக்கு என்னது ஒரு சில ஆண்டுகள் கிடச்சிருக்கலாம். பாஸ்டியாவுக்கு பின்பதாக பிறந்த ரெண்டு பிள்ளைகள் மறித்து போன, ஒரு பிள்ளையே ரெண்டு பிள்ளையே மறித்து போனனால, கூட பிறந்தவங்க மறித்து போனனால கிட்டத்தட்ட 4 வருஷம் பாஸ்டியாக பால் குடிச்சிருக்காங்க. அந்த சாதனை யாரும் பண்ணியிருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். அந்த கிருபை யாருக்கு கிடச்சிருக்காரு? 4 வருஷம் குடிக்கிற தக்கதான் இருக்கு. அதுவும் சில நேரங்களில் எஸ்டேட்டில் வேலை பார்க்குற இவங்க அழுதாலே எஸ்டேட்டில் வேலை பார்க்குற ஆட்களும் பால் கொடுத்துருக்குறாங்க. அந்த வாய்ப்பு ரேர். அப்போ பெண் தாய் அசோ, பொதுவாக நீங்கள் ஆராய்ச்சியால் சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா, பால் வந்து அந்த சின்ன பிள்ளைகள் அந்த காலத்தில் மட்டும் குடித்தா போதும், அதுக்கு பிறகு பால் குடிக்கணும்னு அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த விதத்திலும் நம்ம வந்து அல்லது எந்த மாடாவது கண்ணுக்குட்டி அல்லது கூட பால் கொடுக்குது, அதுக்கப்புறம் நிறுத்து, அப்புறம் திரும்ப கொடுக்குதா? வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஆனால் நம்ம தான் ஆட்டுப்பால் என்னது சரி மாட்டுப்பால் அந்த பால் எல்லாம் குடிச்சு பால் குடிச்சிருக்கிறேன். ஒரு நாகர்கோயிலில் பாஸ்டர் ராஜமணி அவங்க வந்து ரொம்ப ஜோக்காக சொல்லுவாங்க. நாகர்கோயிலில் ரொம்ப பெருமையாக சொல்லுவோம், பாஸ்டர் எங்கள் பாஸ்டர் தெரியுமா, அவர் சோறு எல்லாம் சாப்பிட மாட்டார், அல் சோத்திரம், அவர் என்னது பிரியாணி சாப்பிட மாட்டார், அல் சோத்திரம், அவர் அவ்வளோ பிரதிஷ்டை உள்ளாள், சரியா என்னதான்ப்பா சாப்பிடுவார், ஒரு பெரிய ஏத்தம்பழமும் ஆட்டுப்பாலும் மட்டும் குடிப்பார். உடனே சொல்வார், அது எங்களுக்கு கிடைக்காதனால தான் இது சாப்பிட்டுட்ருக்கோம், அது கிடைச்சா நாங்களே ஒரு ஏத்தம்பழத்தையும் ஆட்டுப்பாலையும் குடிச்சிடும். அப்படி பெருமை பேசுகிற ஆட்கள், ஏத்தம்பழம் ஒன்று சாப்பிட்டாலே உங்களுக்கு வயிறு என்ன செஞ்சிடும், கம்முன்னு நிறைஞ்சிடும், அதுக்கு சா ஆட்டுப்பால் குடித்தா இன்னும் எனர்ஜியாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம குடிச்சது கிடையாது, நமக்கு தெரியல. நல்லா கவனிங்க. அப்போது ஒரு குறிப்பிட்ட காலம் தான் அங்கே இங்கே சொல்லப்பட்டிருக்கிற காரியம் என்ன அப்படின்னா, நீ ஜாதிகளின் பாலை குடிப்பாய், நீ ராஜாக்களின் பாலை குடிப்பா அப்படின்னா உனக்கு மேன்மையான ஆசீர்வாதத்தை உனக்கு தருவேன். ஆமென், மேன்மையான இடத்துலேருந்து பலனை நான் கிடைக்க செய்வேன். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்ப்போம், சத்தமாக சொல்லுங்க அல்லேலூயா. அதான் உனக்குள்ள ஒரு மாற்றம், உனக்குள்ள ஒரு மாற்றம் என்னன்னா உங்களுக்கு கிடைக்கிற ஸ்ட்ரென்த், ஒரு பலன் எல்லா இடத்துலேருந்தும் கிடைக்கத்தக்கதான கிருபையை கர்த்தர் தர்றார். சொல்லுங்க அல்லேலூயா. நான் மட்டும் தனித்து இருக்கேன், எனக்கு உதவி செய்கிறதுக்கு யாருமே இல்லை அப்படிங்கிற எண்ணத்தில் நீங்கள் இருப்பீங்க. நான் தனித்து இருக்கிறேன், எனக்கு யார் யார் இருக்கா சப்போர்ட்டுக்குன்னு ஒருத்தர் இருக்கிறாங்களா? ஒருத்தருமே இல்லை. ஆண்டவர் என்ன பார்க்குறாருன்னா உனக்கு யார் இல்லைன்னு சொல்லாத, நான் இருக்கிறேன் ஒன்று. அது மாத்திரமல்ல, அல்ல சோத்திரம், உன் ஜனங்கள் அல்லாத உனக்கு சொந்தமல்லாத ஜனங்கள் இருப்பாங்களே அவர்களிடத்திலிருந்தும் உனக்கு ஒரு பலன் கிடைக்கும். ராமே சொல்லுங்க பாப்பா, ஹல்லேலூயா, உயர்தரமான பலன் கிடைக்கும். பிரைஸ் தி லார்ட், ஸ்தோத்திரம். ஒரு பிள்ளைக்கு தேவையான எல்லா சத்துக்களும் அந்த தாய்ப்பால்லேருந்து அவங்களுக்கு கிடைக்கும் சொல்லி பார்க்குறோம். அதை கொடுக்கறதுக்கு ஊக்குவிப்பாங்க, அப்படிதானே? பிரைஸ் தி லார்ட். சில சென்டர்ஸே இருக்குது அல் சோத்திரம், பெண்கள், கற்பிணி பெண்கள், குழந்தை பெற்ற பிள்ளைகள் பெண்கள் அல் சோத்திரம், பால் கொடுக்கறதுக்குன்னே இடங்கள்லாம் நிறைய வச்சுருப்பாங்க. பாருங்கள் எல்லாம் கனப்படுது. ஏன்னா அந்த பிள்ளைக்கு தாய்ப்பாலுங்கிறது முக்கியம்,
அனுசோத்திரம், உயர்தரமான அனுசோத்திரம், ஆகாரத்தை உனக்கு நான் தருவேன், உன் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை தருவேன்னு சொல்கிறார். இப்போ அந்த வசனத்தை திரும்பி வாசித்து பாருங்க, என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? இனி சரி, நீ ஜாதிகளின் பாலை குடித்து ராஜாக்களின் முளைப்பாலை உண்டு, கர்த்தராகி நான் இரட்சகர் என்றும் யாக்கோவின் வல்லவர் உன் மீட்பு என்றும் அறிந்து கொள்ளலாம். உன் பட்டினியான காலம் இருந்திருக்கலாம், அசோதரம் இன்னைக்கு உனக்கு நல்ல ஆகாரம் கிடைக்கிற காலத்தை நான் உண்டாக்குகிறேன். சொல்லுங்க, அல்ல ஒரு மாற்றம், நீ பட்டினியாக கிடந்த ஒரு காலம் இருக்கும், எனக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்கலங்கிற ஒரு காலம் இருந்திருக்கலாம், ஆனால் திரட்சியாய் சாப்பிடத்தக்கதா, வேண்டியதெல்லாம் சாப்பிடத்தக்கது சாப்பிடத்தக்கதா, உனக்கு ஆலோசி ஒரு நல்ல எனர்ஜியை கொடுக்கறது எல்லாவற்றையும் சாப்பிடத்தக்கதாக, உனக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்கறது எல்லாவற்றையும் சாப்பிடத்தக்கதாக, கர்த்தராகிய நான் உனக்குள்ள ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணுவேன். கரங்களை வைத்து வரலட்சங்க பார்ப்போம். சொல்லுங்க, அல்லேலூயா. ஆமே, நான் இளைஞராயிருந்தேன், முதிர் வயதும் உள்ளவன் ஆனேன், நீதிமான் கைவிடப்பட்டதையும் உன்னுடைய சந்ததி அப்பத்துக்காக இறந்து திரிந்ததையும் நான் பார்த்ததில்லை. கிடைக்க வேண்டிய இடத்துல கத்தர் கிடைக்க செய்ய வல்லவராயிருக்கிறார். கரங்களை வைத்து வரலட்சங்க பார்ப்போம். ஹல்லேலூயா. 1983 ஆண்டவர் இந்திய தேசத்துக்கு வரும்படியாக உன்னை இணைச்சாது, உன்னுடைய இனத்தாரிடத்துக்கு போன்னு சொல்லி ஆண்டவருக்கு ஆண்டவர் வந்து என் தகப்பனாருக்கு தெளிவாக வெளிப்பாட்டை கொடுத்தனால் பேசின அப்படினாலே என் தகப்பனார் அல்ல சோத்திரம் வந்து ஊழியத்தை போய் கேட்டாங்க. சிலுவம் சர்ச் பாஸ்டர்கிட்ட போய், பாஸ்டர் அருமை நாயகம் ஐயா அவன்கிட்ட போய் கேட்டாங்க, இந்த மாதிரி ஆண்டவர் சொல்கிறாரே உன் இணைத்தாரிடத்துக்கு போ அப்படின்னு, நாள் சோத்திரம் நான் உன்னை வழி நடத்துவேன்னு சொல்கிறாங்க, போகலாமான்னு சொல்லி கேட்ட பொழுது அந்த ஊழியக்காரன் ஸ்ரீலங்காவில் நிலைகள் சூழ்நிலைகள்லாம் வித்தியாசமாக இருக்குது, ரொம்ப பாசிட்டிவாக இல்லை, ஆனால் நீங்கள் போங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போது சொத்த விசுவாசத்தில் அப்படி இங்கே வர்றாங்க. 1983 இந்த ஊருக்கு வர்றாங்க. அல்லது ஏற்கனவே அவங்களுக்கு தெரிந்த ஒரு தொழில் வந்து பிஸ்னஸ், ஸ்டேஷ்னரி பிஸ்னஸ், பேப்பர் பிஸ்னஸ். அதனால் சவுத் பசார், பாளையங்குட்டில் சவுத் பசாரில் ஒரு கடை ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ஊரில் அல்ல சொத்த மாவுடிப்பண்ணங்கிற ஊரில் தான் டெய்லி கடைக்கு வந்துட்டு போவாங்க. அப்படி இருந்தான், காலையில் வந்துடுவாங்க, அப்புறம் வீட்டுக்கு போவாங்க, நைட்டு வீட்டுக்கு வருவாங்க, திரும்ப காலை கிளம்பி வருவாங்க. இப்படியாக பிஸ்னஸ் பண்ணான், அப்படிப்பட்ட சூழ்நிலை. அப்போது அது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறனால ஸ்ரீலங்காலேருந்து கொண்டு வந்த பொருளை உன்னா வித்து 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 சாப்பிட்ற நிலைகள் அப்படி தான் இருந்துச்சு. நெருக்கடியான காலம். பின்பதாக ஆண்டவர் ஊழியத்துக்கான ஒரு அழைப்பை கொடுத்து அல்ல ஊழிய படிப்பை கொடுத்தார். ஏன்னா பிறந்த நாட்கள்லேயே அல்ல சோத்திரம் அது பிரசவத்துக்கு முன்னாலேயே பாட்டியமாக பாஸ்டரியாவாக ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்துட்டாங்க அல்ல சோத்திரம். அதனால் அந்த ஊழிய அழைப்பு அவங்களை துரத்துக்கிட்டே இருந்துச்சு. ஸ்ரீலங்காவில் இருக்கும் பொழுது பல ஊழியருக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கிறாங்க. அல் சோத்திரம் இங்கே வரும்பொழுது முழு நேர ஊழியத்துக்கென்று கத்தர் வழி நடத்திக்கிட்டு இருக்கிறார். அப்போ அப்படி இருக்கிற நேரத்தில் அல் சோத்திரம் ஷாப் நடத்திருந்தாங்க, பைபிள் கோர்ஸ் அந்த டைமில் போவாங்க, அல்லது ஈவினிங் டைமில் தான் பீக்கான டைமாக இருக்கும், ஆனால் அந்த டைமில் பைபிள் கோர்ஸ் இருக்கும், கடையை மூடிட்டு விசுவாசத்தில் போயிடுவாங்க, கத்தர் நடத்துவார். அப்போது அல் சோத்திரம் ஹேண்ட் டு மவுத் அப்படிங்கிற நிலையில் தான் இருக்கும். அல் சோத்திரம் பொருளாதாரத்தில் அப்படி சர்ப்ளஸே இருக்கார். எங்கள் வீட்டுக்கே கஷ்டப்பட்டு தான் அரசு குடும்பத்தை நடத்துகிற ஒரு நெருக்கடியான சொல் கத்திர அதிசயங்களை அற்புதங்களை செய்து அப்படி வழி நடத்திட்டு வர்றார். இப்படிப்பட்ட நேரத்தில் தான் ராஜீவ்காந்தி மர்டர் செய்யப்படுறார். செய்யப்படும் பொழுது எல்லா கடையும் மூடிட்டான், கடையில் இப்போ வழக்கமாக அக்கௌண்ட் வாங்குற கடை மூடியாச்சு. இப்போ வீட்டுக்கு சாப்பாடு இல்லாத சூழ்நிலை, ஒரு நைட் நேரம், ஒரு நாள் நைட் அது சோத்திரம் பாருங்கள், சாப்பாடு இல்லாத நேரம், சாப்பிடல, எல்லாரும் படுத்து தூங்கிட்டோம். அது சோத்திரம் மறுத்த நாள் காலையில் பார்த்தீங்கன்னா ஒரு ஊழியக்காரர் வர்றார். அவர் ஸ்ரீலங்காவில் இருக்கும் பொழுதே ரொம்ப அறிமுகமான ஒரு ஊழியக்கார், தேவதாசன் ஐயா அப்படின்னு, சிபிஎம் சபையை சேர்ந்தவர். வரும்பொழுதெல்லாம் இங்கே வீட்டில் உட்காந்து தங்கி அல்ல சோத்திரம் ஸ்ரீலங்காவில் இருந்த நேரத்துலாம் சரி தான், இங்கே வந்து தங்கி 2-3 எங்கள் கூட இருந்து சாப்பிட்லாம், சாப்பிட்டு கொடுக்குற காணிக்கை வாங்கிட்டு அவர் ஊழ் போவார். வர்றாரு, இப்போ பாருங்கள் எங்களுக்கே கஷ்டமான சூழ்நிலை. இப்போ பாருங்கள் ஒரு ஊழியக்கார் வந்துட்டார், என்ன செய்தான்னு தெரில, உடனே இருந்தார், அவர் வெளியே கடைக்கு போனார், அல்ல சோத்திரம் வேண்டிய எல்லா ஜாமானையும் வாங்கி அவர் கொண்டு வந்துட்டார். கரங்களை வைத்து அழைச்சாங்க பாப்போம். ஊழியக்கார காணிக்கை வாங்க தான் செய்வாங்க, ஆனால் ஊழியக்காரரே வந்து ஜாமெல்லாம் வாங்கி கொண்டு சொல்கிறேன், அவர் கொண்டு வந்த பொருட்கள் மூலமாக தான் அந்த நெருக்கடியான காலம் கடையில் அந்த நாட்கள் மூடிடுவாங்க பார்த்தீங்களா, ஒரு சில நாட்கள் அது எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்துச்சு. சொல்லுங்கள் அல்லேலூயா, சொல்லுங்கள் அல்லேலூயா. என்றைக்குமே சாப்பிடாத காட்டிலும் அன்னைக்கு சாப்பிட்ட நாட்கள் வந்து மேன்மையாக இருந்த நாட்களாகிடுச்சு. சொல்லுங்கள் அல்லேலூயா. அதான் சொல்லியிருக்கிற ஆண்டவர் மாற்றத்தை உண்டு பண்ணுகிற ஒரு ஆண்டவர், மாற்றத்தை தந்து உங்களை மகிமைப்படுத்துகிற ஆண்டவர், வழிகளை அடைக்கும் பொழுது வழிகளை திறக்கிறார். உங்களுக்கு தேவையான எனர்ஜி எங்கெல்லாம் உங்களுக்கு வருமோ அது எல்லாவற்றையும் கிடைக்க பண்ணுகிற ஆண்டவராக இருக்கிறார். சொல்லுங்கள் அல்லேலூயா. உச்சிதமான கோதுமையினால் உன்னை போஷிப்பேன், கண்மலையின் நீரூற்றினால் அலசோத்திர கண்மலையின் தேனினால் உன்னை திருப்தியாக்குவேன் சொன்ன ஆண்டவர் உங்களை திருப்தியாக்க அவர் வல்லவராக இருக்கிறார். சொல்லுங்கள் அல்லேலூயா. நமக்குள்ள ஒரு மாற்றம்,
ஹல்லேலூயா. உங்களை கர்த்தர் பலப்படுத்துகிறார். சோந்து போறதுக்கு ஒரு பலனை கொடுத்து சத்துவம் இல்லாதவருக்கு என்ன செய்கிறார்? சத்துவத்தை பெருக செய்கிறார். நீங்கள் நோஞ்சான்னு சொல்லவே சொல்லாதீங்க. அடிக்கடி நான் ஸ்காட்லாந்து தேசத்தில் இருக்கிற ஜான் நாக்ஸை பற்றி நான் யோசித்துட்டே இருப்பேன். அன்னைக்கு அந்த நாட்களில் ஸ்காட்லாந்து தேசத்தில் ஆளுகை செய்தது என்னென்னா, குயின் மேரி அவங்கள வந்து டெரர் மேரின்னு சொல்லுவாங்க. பயங்கரமான ஆள், சரியா மோசமான ஆள், ஒரு ரத்த வெறி பிடிச்ச ஆள். அவங்க சொல்லுவாங்க, சோதரம் இந்த இங்கிலாந்து தேசத்தின் பெரிய படையே வந்தாலும் நான் பயப்பட மாட்டேன், ஆனால் இந்த ஜான் நாக்ஸுடைய முழங்காலுக்கு நான் பயப்படுகிறேன். சொல்லுங்க அல்லேலூயா. சோதரம் அவர் ஜோமனார், ஆண்டவரே இந்த ஸ்காட்லாந்து தேசத்தை ரட்சியம் அல்லது என் ஜீவன் எடுத்துவிடும். பாருங்க, ஸ்காட்லாந்து தேசத்தில் இருக்க அவர் ஜனங்கள்லாம் ரட்சிக்கப்பட கர்த்தர் அவரை கருவியாக எடுத்து பயன்படுத்தினார். அவர் மூலமாக ஒரு பெரிய எழுப்புதல் வந்தாங்கன்னு சொல்லி பார்க்கிறோம். அருமையான தேவஜன் மாற்றத்தை தருகிற ஆண்டவர், பெரிய மாற்றத்தை நமக்குள்ளே ஒரு மாற்றத்தை தருகிறவர். சொல்லுங்க அல்லேலூயா. உங்களுக்குள்ளே ஒரு பெரிய மாற்றத்தை கர்த்தர் தருவாராக. உங்களுக்கு வேண்டிய எல்லா பலனையும் நன்மைகளையும் கர்த்தர் உங்களுக்கு தர வல்லவராக இருக்கிறார். சொல்லுங்க அல்லேலூயா. ரெண்டாவதாக சோத்திரங்க நீங்கள் பார்க்கும் பொழுது மாற்றிடும் மகிமை, உங்களுக்குள் உனக்குள் மாற்றம். பிரைஸ். ரெண்டாவதாக உன்னை சுற்றிலும் ஒரு மாற்றம். என்னது? உன்னை சுற்றிலும் மாற்றம். நீங்க 17 வசனத்தை நீங்க வாசித்து பார்க்கும்போது, 18 வசனத்தை வாசித்து பார்க்கும்போது பாருங்க, நான் வெண்கலத்துக்கு பதிலாக பொன்னையும், இதெல்லாம் சேர்ந்து வாசிங்க, இரும்புக்கு பதிலாக வெள்ளியும், எல்லாரும் சேர்ந்து முதல்ல ஸ்கிரீன் பார்த்து கூட வாசிக்கலாம், எல்லாம் சத்தமாக வாசிங்க, நான் வெண்கலத்துக்கு பதிலாக பொன்னையும் இரும்புக்கு பதிலாக வெள்ளியையும் மரங்களுக்கு பதிலாக வெண்கலத்தையும் கற்களுக்கு பதிலாக இரும்பையும் வரப்பண்ணி உன் கண்காணிகளை சமாதானம் உள்ளவர்களும் உன் தண்டற்காரரை நீதி உள்ளவர்களும் ஆக்குவேன். இனி கொடுமை உன் தேசத்திலும், சத்தமா, அழிவும் நாசமும் உன் எல்லைகளிலும் கேட்கப்பட மாட்டாது. உன் மதில்களை ரட்சிப்பென்றும் உன் வாசல்களை துதி என்றும் சொல்வார். இதன் அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது பாருங்க, ஒரு மாற்றம். வெண்கலம் பொன்னா மாறுது, இரும்பு வெள்ளியா மாறுது, மரம் வெண்கலம் மாறுது, கற்கள் இரும்பா மாறுது, தண்டனை சமாதானமாக மாறுது, புண்படுத்தியவர்கள் நல்லவர்களை நல்லவற்றை செய்கிறவர்களாக மாறுறாங்க. என்னது? அல்லது தண்டனை சமாதானமாக மாறுது, புண்படுத்தினவர்கள் புண்படுத்திக்கிட்டே இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களாம் எப்படி மாறும்? நல்லதை உங்களுக்கு செய்கிறவர்களாய் மாறும். ஒரு மாற்றம். இது பொதுவாக இது எதை குறித்து சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, ஒரு கட்டுமான பணியை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. கட்டுமான பணி, பிரைஸ், ஒரு மாற்றம். பாருங்கள், கட்டுமான பணி. என்னது கட்டுமான பணியில் பார்த்தீங்க அப்படின்னா, வெண்கலத்தை பயன்படுத்துகிற இடத்துல ஆண்டு என்னத்தை பயன்படுத்துவேன்னு சொல்கிறாருன்னா, பொண்ணை பயன்படுத்தேன். சொல்லுங்க அல்லேலூயா. இப்போ பாருங்கள், கட்டுமான பணி இருக்குது அப்படி தானே. நீங்கள் பொதுவாக கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிக்கு போனீங்கன்னா அவனுங்க சொல்லுவாங்க, ஒரு ஸ்கொயர் ஃபீட்டு 2000 ரூபா சொல்லுவாங்க, 2000த்துலேருந்து அதுக்கு மேலே சொல்லுவாங்க, 2500 ரூபா 3000 சொல்கிற ஆட்கள்லாம் இருக்காங்க. 2000 சொல்கிற நேரத்தில் அவங்க என்ன ஏம் பண்ணியிருப்பாங்க, உங்களுக்கு தர டைல்ஸ் போடுற நேரத்தில் மார்பனைட்டு சின்ன டைல் போடுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. 2x2 4x4 போடுவோம் சொல்லுவாங்களா இல்லையா? இதுதான் எங்கள் பட்ஜெட். அப்போது நீங்கள் மார்பனைட்டுக்கு பதிலாக நீங்கள் வந்து மார்பிள் போட்டிங்கன்னா அதோடய ரேஞ்ச் கூடிக்குன்னு அர்த்தம். அம்மாவா இல்லையா? மார்பிளுக்கு பதிலாக கிரானைட் போயிட்டு போட்டுட்டீங்கன்னு என்ன அர்த்தம்? இன்னும் ரேஞ்ச் கூடிக்குன்னு அர்த்தம். அம்மாவா இல்லையா? ரைட்டா. அப்போ கிரானைட், இந்தியன் கிரானைட்டை காட்டிலும் அலசோத்திரம் இம்போர்ட்டட் கிரானைட் போட்டிங்கன்னா அதோட ரேஞ்ச் என்னச்சு? இன்னும் கூடிக்குன்னு அப்படிதானே. இப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, அந்த வீட்டை வெண்கலத்தை வச்சும் கட்டலாம். சில பட்டுமான பணிகள் வெண்கலம், அந்த இடத்துல அந்த வெண்கலத்தை நான் நீக்கி போட்டு நான் பொன்னால் கட்டும்படியாக உனக்கு உதவி செய்வேன். கரங்களை வைத்து வளர்ச்சிங்க பார்ப்போம். ஒரு மாற்றம், ரா மெட்டீரியலில் ஒரு மாற்றம் உண்டாகிறது. அதை தான் ஆண்டவர் சொல்கிறார். இது என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி நான் தியானித்த பொழுது, இந்த ரா மெட்டீரியல்ஸ் அதுதான் சொல்கிறார். பாருங்கள், இதில் பெரிய விஷயம் கிடையாது. வெண்கலத்தை பொன்னாக மாற்றம், இரும்பு பயன்படுத்தப்படுற இடத்துல என்ன பயன்படுத்தப்படுவான்? ரெண்டாவது சொல்லுங்க, என்ன பயன்படுத்தப்படுமா? வெள்ளி பயன்படுத்தப்படும். இரும்போட வெள்ளி கூடினதா குறைஞ்சதா? கூடினதா குறைஞ்சதா? கூடினதா குறைஞ்சதா? கூடினது. அப்புறம் சில மரத்துக்கு பதிலாக என்னத்தை பயன்படுத்துவேன்? வெண்கலத்தை பயன்படுத்துவேன். மரத்தை காட்டிலும் வெண்கலம் கூடினதா இல்லையா? கூடினது. அடுத்து கற்களுக்கு பதிலாக இரும்பை நான் பயன்படுத்த, கற்களுக்கு பதிலாக இரும்பு, எது கூடினது? இரும்பு. அடுத்து சொல்லி தொடர்ந்து தண்டனை, அதுக்கு பதிலாக சமாதானம். அது சொல் புண்படுத்தின ஒரு குரூப் இருப்பாங்க, அதுக்கு பதிலாக நல்லவற்றை செய்கிறவர்களாய் மாறும். நீ 18 வசனத்தை நீங்கள் வாசி பார்க்கும் பொழுது, இனி கொடுமை உன் தேசத்திலும் அழிவும் நாசமும் உன் நிலைகளிலும் கேட்கப்பட மாட்டாது. எல்லாம் சத்தமாக வாசிங்க, உன் மதில்களை ரட்சிப்பென்றும் உன் வாசல்களை துதி என்றும் சொல்லுவாய். என்ன சொல்றாரு? வன்முறையின் சத்தம் உன் எல்லையில கேட்கப்படாது. ஒரு அமைச்சருங்க பார்ப்போம், அதுக்கு முன்னாடி ஒரே வன்முறையின் சத்தமா இருக்கு, அழிவின் சத்தமாக தான் இருந்துச்சு, அழிவாக தான் இருந்துச்சு.
நான் ஒரு மாட்ட தரேன். இன்னுமே ஒரு வன்முறையின் சத்தம் எல்லைக்குள்ள கேட்கப்பட மாட்டாது. ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஹல்லேலூயா. மாற்றத்தை தரும் மகிமை, உங்களுக்குள்ள ஒரு மாற்றம், உங்களை சுற்றிலும் ஒரு மாற்றம். கரங்களை வித்து அழைச்சங்க பார்ப்போம். அடிக்கடி நான் சொல்வேன், கடந்த வாரத்தில் கூட சொன்னேன், கர்த்தர் தாவீதை அவனுடைய எல்லா சத்துருக்களின் கைக்கும் நீங்களாக்கி விடுவித்த பொழுது நடந்த விஷயம் என்ன தெரியுமா? அவன் கர்த்தருடைய ஆலயத்தை குறித்து நினைக்க ஆரம்பிக்கிறான். நான் நல்லா ஒரு இடத்துல இருக்கிறேன், நன்றாக இருக்கிற ஒரு இடத்துல இருக்கிறேன், ஆனால் இந்த கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியானது எனது சீலைகளின் நடுவில் இருக்குதே, என் தேவனுக்கு என்று ஒரு ஆலயத்தை கட்டணும். கரங்களை வைத்து அழைச்சங்க பார்ப்போம். சில நேரங்களில் இந்த சத்துருக்களின் போராட்டம் நமக்குள்ள ஒரு பெரிய கலுசத்தை என்னது ஒரு பெரிய ஒரு பிளாக்கை ஏற்படுத்தும். வேற எதையும் சிந்திக்கவே விடும், எதையும் சிந்திக்கவே விடாது. இதே தான் நினைக்கணும். இதே தான் நினச்சிருப்பேன். எதிரியை பற்றியே நினச்சிட்டு இருக்கணும். எதிராளியோட பெரிய தந்திரமே தான் அவனை நினைக்கன்னு நினைப்பான். சில நேரங்களில் சொல்லுவாங்க, அப்புறம் பாஸ்டர் இவங்க எப்படி என்ன சொல்லிட்டாங்கன்னு. நான் சொல்லுவேன், அதை நினைக்கிறதே விடுங்க அப்படின்னு. மனசில் சுமக்காதீங்க. ராலையில் சொன்னப்ப அல்லேலூயா சத்தமாக சொல்லுங்க, அல்லேலூயா. சம் ரொம்ப நாளுக்கு முன்னால் ஒரு கதை வாசித்தேன். ரெண்டு முனிவர்கள் அந்த ரோட்டில் நடந்து போயிட்டே இருந்தாங்களாம். அது சோத்திரம் ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போயிட்டே இருக்கிறாங்க, சரியா? அவங்க திருமணம் ஆகாதவங்க, பெண்களெல்லாம் அவங்க தொடமாட்டாங்க, அப்படிப்பட்டவங்க. இப்படி இருக்கும் பொழுது ஒரு ஆற்றுல திடீர்னு அவங்க கடக்க வேண்டிய ஆற்றுல பயங்கரமான வெள்ளம் போகுது. பக்கத்தில் ஒரு பெண் இருக்கா, பெண் அவள் அழுதுட்டுருக்கா, அழகான ஒரு பெண் அழுதுட்டுருக்கா. இப்போ அவளுக்கு என்ன செய்யணும்? அந்த கரைக்கு போகணும். இந்த முனிவருக்கு நல்ல நீச்சல் தெரியும், சரியா? நல்ல முனிவர்களுக்கு நல்ல நீச்சல் தெரியும். அதனால் ரெண்டு பேர் பார்க்குறாங்க, இப்போ முனிவர் ஹெல்ப், எனக்கு உதவி செய்யுங்கன்னு கேட்குறா. இந்த ரெண்டு முனிவரும் ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் பார்க்குறாங்க. சீனியர் முனிவர், ஜூனியர் முனிவர். சீனியர் ஜூனியரை பார்க்க, ஜூனியர் சீனியரை பார்க்க, ரெண்டு பேரும் பார்த்துட்டு இருக்கிறாங்க. பார்த்துட்டு இருக்க உடனே இவள் அழுதுகிட்டே இருக்கிறான். உடனே டக்குன்னு சீனியர் என்ன செஞ்சார், டக்குன்னு ஒருத்தனை யோசிக்காமல் டக்குன்னு அவளை தோல் மேலே முதுகு மேலே தூக்கி வச்சுட்டு அப்படியே நீந்தி அடுத்த கரை கொண்டு விட்டுட்டேன். விட்டுட்டு ரெண்டு பேரும் நடக்க ஆரம்பித்தாங்க. இவனுக்கு என்ன செய்ய தெரில, இப்போ யோசிச்சுட்டே இருக்கிறான் உட்காந்து. இந்த முனிவர் இவளை தூக்கிட்டாரு, முனிவர் இவளை தூக்கிட்டாரு, முனிவர் இவளை தூக்கிட்டாரு, தூக்கிட்டார். அப்படியே பொசுங்கிக்கிட்டே இருக்கு, பொங்கிக்கிட்டே இருக்குது. இவன் நினைவெல்லாம் அவர் என்னத்தை பேசி டிரைவர்ட் பண்ணாலும் இது ஃபுல்லாக ஞாபகத்தில் வந்துக்கிட்டே இருக்கு. ஒரு குறிப்பிட்ட கட்டத்தில் அவன் இவனுக்கு ஏழாம் ஜூனியருக்கு பொறுக்க முடியல. ஐயா, நீங்கள் வந்து அந்த பெண்ணை தொட்டிருக்கக்கூடாதுல, முதுகில் தூக்கிட்டு வந்துட்டீங்களேன்னு உன்னை சொன்னாரான். ஆற்ற கடந்தோடனே அவளை நான் விட்டுட்டு வந்துட்டேன் மனசுலேருந்து, நீ இன்னும் சுமந்துட்டு இருக்கியேன்னு. அவர் தூக்குனாரு, காப்பாற்றினாரு. ஆற்ற கடந்தோடனே அவர் மனசுலேருந்து அந்த பொண்ணுடைய எண்ணம் கிடையாது, சரீரத்தின உணர்வு கிடையாது. அவர் விட்டுட்டு அவர் பாட்டுக்கு போகிற நேரத்தில் தூக்காத இந்த ஜூனியர் என்ன பண்ணுறா, அந்த என்னது அம்மாவை நினச்சிட்டே இருந்திருக்கான் பாருங்க, சரியா? நிறைய நேரத்தில் அப்படி இருப்பாங்க, ரைட்டாக விடவே மாட்டாங்க. நான் சொல்வேன், சத்துடைய பெரிய தந்திரம் அதை நினச்சிட்டே இருக்க வைக்கிறது. தூக்கி மறங்க, வேற விஷயத்தை பாருங்க. சொல்லுங்க அல்லேலூயா. ப்ரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். பாருங்க, ரொம்ப மோசமான ஆட்கள் அடுத்த ஜனங்களை பற்றியே பேசிட்டு இருப்பாங்க. கொஞ்சம் சராசரியான ஆட்கள் நடந்து முடிஞ்ச விஷயத்தை பேசிட்டு இருப்பாங்க. மேன்மையானவங்க இனிமேல் நடக்க போகிறத பற்றி பேசுவாங்க. நீங்களும் நானும் ஹல்லேலூயா, இனிமேல் 2024 கர்த்தர் சீயோன் சபையில் செய்ய போகிற அற்புதத்தை யோசிக்க போகிறோம், அதிசயத்தை யோசிக்க போகிறோம், பெற்ற பெரிய விடுதலை யோசிக்க போகிறோம். இந்த சபையிலேருந்து உங்களுக்கு வரப்போகிற நன்மைகளை நீங்கள் யோசிக்க போகிறீங்க. கரங்களை வைத்து கரங்களை தட்டி ஆண்டவர் நன்றி செலுத்துங்க பார்ப்போம். நல்ல கையை தட்டி ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. நல்ல கவனி, உங்களுக்குள்ள ஒரு மாற்றம். ரைஸ்லா மேன்மையானதை கத்தர் உங்களுக்கு தர்ற, உங்களை கத்தர் பலப்படுத்துகிறேன். ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலுடைய சாப்பாடு. ஆமாம், இயற்கையில் சிறந்த ஒரு ஆசீர்வாத கத்தர் உங்களை தந்து உங்களை பலனப்படுத்துகிறேன். ரெண்டாவதாக உங்கள் சுற்றிலும் ஒரு மாற்றம், ஒரு பெரிய மாற்றத்தர். மூன்றாவதாக உங்களுக்கு மேலே ஒரு மாற்றத்தை கற்று தர்றார். கரங்களை வைத்து வரலட்சங்க பார்ப்போம். உங்களுக்கு மேலே சொல்கிறேன், மேலேருந்து ஒரு ஆசீர்வாதம் மேன்மையானதா? நிச்சயமாக மேன்மையானது. ப்ரைஸ்ல ஸ்தோத்திரம். பாருங்கள், இந்த சபை கட்டுமான பணி நடந்து முடிஞ்சு. எப்பயுமே சர்ச்சு கொஞ்சம் ஹீட்டாகவே இருக்கும், என்னென்னா என்ன ஹீட்டு காரணம் அப்படின்னா, மேனது வெயில் பயங்கரமாக. நம்ம ஊரில் வெயில் ஜாஸ்திக்கலாம். நீங்கள் சில நேரங்களில் சர்ச்சை திறக்கணும், அனலாக இருக்கும், ஃபுல்லாக அனலாக இருக்கும். இந்த ஃபேனுடைய கப்பெல்லாம் பாருங்கள், உடஞ்சது காரணம் இருக்குல்ல, ஹீட்டுனால தான் உடஞ்சி அவ்வளோ அனலாக இருக்கும். அப்போது சார், ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாலேயே ஒரு சார் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிகிட்ட பேசினேன், மேலெலாம் வெதர் கோட்டிங்னு ஒன்று அடிப்பாங்களாமே, அடித்தா வந்து நல்லா கூல் ஆயிருமே, பில்டிங் கூல் ஆயிருந்தும் நிறைய பேர் சொல்கிறாங்களே பிரச்சனை. அப்போ சொன்னார், பாஸ்டர் அதெல்லாம் ரொம்ப நாளைக்கு உழைக்காது, நம்ம மேலே ஷெட்டு போட்டால் தான் கீழே கூல் ஆகும் அப்படின்னா. கிரைஸ்தவர் சொன்னார், கடைசியில் இன்னும் ரிசர்ச் பண்ணி 2 வருஷம் ஆச்சு, கடந்த நாட்களில் ஒரு ஊழியக்கார் வந்தபொழுது சபை ரொம்ப ஹீட்டாக இருக்குது அப்படின்னார்.
ரொம்ப சூடாக இருக்குது அப்படின்னார். உட்கார முடியல, ரொம்ப வெக்கையாக இருக்குது, மூச்சு முட்டுற மாதிரி இருக்குன்னார். அப்போ சரி திரும்ப யோசிக்க ஆரம்பிச்சு, யோசித்த பொழுது தான் ஒரு வெதர் கோட் இருக்குது, அதை அடித்தா வந்து நல்லா சோத்துறோம். இங்கே என்னது அந்த சூரிய அந்த வெளிச்சம் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகி அந்த பில்டிங்குள்ளே இந்த என்னது இந்த வெளிச்சம் இந்த வெக்கம் வராது அப்படின்னு சொன்னாங்க. இந்த பில்டிங்குள்ளே வெக்கம் வராது, நல்லாயிருக்கும். உடனே அதை பண்ணி அதை மாதிரி 2 மாதத்துக்கு முன்னால் என்ன பண்ணோம் அப்படின்னா, இதுக்கு ஃபுல்லாக உட்காந்து மேலே பெயிண்ட் பண்ணாங்க. நீங்கள் பெயிண்ட் பண்ண பார்த்துட்டீங்கன்னா அது தர மேலே நீங்கள் நடந்து போனாலும் என்ன செய்யணும்னா உங்கள் காலை சூடே தெரியாது. தர மேலே நீங்கள் நடந்து போன வெளியாக இருக்கும், நடந்து போனால் சூடே தெரியாது. பில்டிங்குள்ளே அப்படி ஹீட் பயங்கரம் கொடுக்கும். இப்போ உங்களுக்கு பழைய ஹீட் இருக்கான்னு நினைக்கேன், அப்படி ஹீட்டே குறைஞ்சிச்சு. அப்போ பாருங்கள், அப்போனா யோசித்தேன், இந்த மேலேருந்து வர்ற ஆசீர்வாதம் எவ்வளோ பெரிய ஒரு ஆசீர்வாதம் சொல்லுங்கள். அல்லேலூயா. பாருங்கள், சீலிங் கரெக்டாக இருந்ததுன்னா கீழே சீலிங் கீழே இருக்கிறவங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம். இப்போ பாருங்கள், ஆண்டவர் இந்த பகுதியில் நீங்கள் தொடர்ந்து இருக்கிற வசன பகுதியை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது 19 நீங்கள் கடைசி வரைக்கும் வாசித்து பார்க்கும்போது ஆண்டவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, சூரியன் எனக்கு உனக்கு வெளிச்சமாக இருக்காது, சந்திரன் உனக்கு வெளிச்சமாக இருக்காது, கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாக இருப்பார். கரங்களை வைத்து அழிச்சங்க பார்ப்போம். இப்போ நான் சொல்ல உங்களுக்கு புரியுதா, இதுக்கு முன்னால் உங்களுக்கு சூரியனுடைய தாக்கம் வந்திருக்கும், சந்திரன் தாக்கம் நல்லதுதான். பகலில் உங்களுக்கு சூரியன் உதவி செஞ்சுருக்கும், இரவில் உங்களுக்கு அல்லது சந்திரன் உதவி செஞ்சுருக்கும். ஒரு அமைச்சலுங்க பார்ப்போம், இயற்கை உங்கள் வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதமாக உங்களுக்கு இருந்திருக்கும், ஒரு தப்பு கிடையாது. ஆனால் ஆண்டு சொல்லிட்டாரு, அதெல்லாம் எனக்கு ஒன்றும் தேவையில்லை, நானே உனக்கு நித்திய வெளிச்சமாக இருப்பேன். கரங்களை வைத்து வரலிச்சங்க பார்ப்போம் சொல்லுங்க. அல்ல இல்லையா, சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற நான் ஒரு பெரிய ஆசீர்வாதமாக இருந்து உன் சிரசின் மேல் சகல நன்மைகளும் தங்கும்படி செய்வேன். ஒரு ஆமை சொல்லுங்க பார்ப்போம், கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்புடன் பாடி சியோனுக்கு வருவார்கள், நித்திய மகிழ்ச்சி. உங்க தலைகள் மேலே கை வச்சு சொல்லுங்க, நித்திய மகிழ்ச்சி என் தலைமையில் இருக்கும். சொல்லுங்க சத்தமா, நித்திய மகிழ்ச்சி என் தலைமையில் இருக்கும், சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம். கரங்களை வைத்து அழிச்சங்க பார்ப்போம். இப்போ கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்க பார்ப்போம். மாற்றத்தை தருவேன் சொன்ன ஆண்டவர் பாருங்க. ஆனால் இந்த வயது பகுதி நீ வாசித்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். பாருங்க 19, இனி சூரியன் உனக்கு பகலிலே வெளிச்சமாயிராம், சந்திரன் தன் வெளிச்சத்தால் உன்னை பிரகாசியாமும், கத்திரையே உனக்கு நித்திய வெளிச்சமும், உன் தேவனை உனக்கு மகிமையும் ஆய்ப்பான். உன் சூரியன், பாருங்க ஆண்டவர்கிட்ட வந்து பெற்றிருக்கிற அந்த உன் சூரியன், ஆ இனி அஸ்தமிப்பது, உன் சந்திரன் மறைவதும் இல்லை, ஆ கத்திரையே உனக்கு நித்திய வெளிச்சமாய்ப்பான், உன் துக்க நாட்கள் முடித்துப்போம். கரங்களை வைத்து அழைச்சுங்க பாப்பா, பக்கத்தில் உங்கள் துக்க நாட்கள்லாம் முடித்துப்போம். எல்லாருந்தும் சில துக்க சில காரியங்களில் துக்கம் இருக்குதா, அந்த துக்கத்தையும் கத்த சந்தோஷமாக மாற்றுவார். சொல்லுங்க அல்லேலூயா, சொல்லுங்க அல்லேலூயா, சொல்லுங்க அல்லேலூயா. சீசன் சீசனாக வந்துட்டு போகிற பிரச்சனையில் இருக்கலாம், அதுக்கும் கத்த முடிவு உண்டாக்க வல்லவராக இருக்கிறார். ஒரு சீசன் வந்துட்டுனா அந்த பிரச்சனை உங்களை தலை தூக்கிறோம். ஆமேன் ஸ்தோத்திரம். அப்படி தானே, ஆஸ்மாவில் கஷ்டப்படுறவங்களுக்கு குளிர்காலத்தில் பெரிய பிரச்சனையாக இருக்கும். கை கால் வழியில் கஷ்டப்படுறவங்க, ஏற்கனவே வழி கஷ்டப்படுறவங்க, குளிர்காலம் என்னென்னா வழியெல்லாம் பயங்கரமாக கூடிடும். அப்படி ஒரு சீசனல் ப்ராப்ளம் உங்களுக்கு இருக்கலாம். கத்தர் சொல்கிறார், உன் துக்க நாட்கள்லாம் முடிச்சுப்போம், ஒரு நிரந்தர விடுதலை கத்தர் உனக்கு தர. கரங்களை வைத்து எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க, ஆண்டவரே சோத்திரம், கரங்களை வைத்து ஆண்டவரே நீ அப்படிப்பட்ட கிரியைகளை எங்கள் வாழ்க்கையில் செய்கிற தயவுக்கான நன்றியோர் சோத்திரம், நீர் எங்கள் வாழ்க்கை நித்திய வெளிச்சமாக இருக்கிறீர் ஆண்டவரே, நித்திய வெளிச்சமாக இருக்கிறீர் ஆண்டவரே. ஹாலேலூயா, நல்ல கரங்களை அசைத்து ஆண்டவர் அப்படிப்பட்ட கிருபை நமக்கு தரப்போகிற தயவுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க பார்ப்போம். சோத்திரம் 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 ஹாலேலூயா. அப்போ பாருங்க, நல்லா கவனிச்சுக்கிடுங்க, மாற்றத்தை தரும் மகிமை, உனக்குள் மாற்றம், உங்களுக்குள்ள ஒரு பலன் உண்டாகுது. எஸ் பலன், காண்டாமருத்துவத்த பலன், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அன்னைக்கு அவங்களுக்கு ராஜாக்கள் இருந்தாங்க, அலுசோத ஜனங்கள் இருந்தாங்க, இன்னைக்கு கத்த நம்முடைய பலனாக இருக்கிறார். சொல்லுங்க அல்லேலூயா. கத்தரே நமக்கு உங்களுக்குள்ளே உனக்குள்ளே இருக்கிற உன் இயேசு என்றும் பெரியவரே அவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். வேறு எத்தனை பேர் விசுவாசிக்கிறேன், நீங்கள் தேவனுடைய ஆலயமார், உங்களுக்குள்ளே ஒரு மாற்றம். ரெண்டாவது, உங்களை சுட்டிலும் ஒரு மாற்றம். சொல்லுங்க அல்லையிலோ, உங்களை எல்லைகளிலே கத்தர் மாற்றி தர வல்லவராக இருக்கிறார், உங்கள் வீட்டை கத்தர் மாற்றி அமைக்கிற ஆண்டவராக இருக்கிறார், அல்லது குடும்பத்தை கத்தர் ஆசீர்வதிக்கிற ஆண்டவராக இருக்கிறார், உங்கள் சொந்த பந்தங்களில் கத்தர் மாற்றத்தை தர வல்லவராக இருக்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க, அல்லையிலூயா, ஒரு மாற்றம், ஒரு மாற்றத்தை கத்தர், ஒரு அப்கிரேட், அல்ல சோத்திரம், ஒரு என்னது அப்டேட் உங்கள் லைஃப்பில் உண்டாகத்தக்கதான கிருபையை கற்று தருவார். ஹம்மேன் ஸ்தோத்திரம். நீங்கள் இந்த சர்ச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா 1995 எஞ்சோ காலனி ஊழியம் ஆரம்பிக்கப்பட்டது, அல்லைங்க தாப்பனாருக்கு ஒரே வாஞ்ச, சொந்த இடத்துல கத்தரை ஆராதிக்கணும், அங்கங்கே காலி பண்ணிட்டு இங்கே போ அங்கே போன்னு அலையக்கூடாது, சொல்லக்கூடாது. ஆண்டவரே சொந்தமான இடத்த தாங்க, இந்த இடத்த வாங்குறதுக்கான கிருபை தந்தா. அந்த நாட்களில் இது வாங்கும்போது வெறும் 17,000 ரூபா, எத்தனை ரூபா ஒரு சென்ட், எத்தனை ரூபா 17,000 ரூபா தான் சென்ட், 25,000 அவர் சொன்னார். அவர்கிட்ட பேசி 17,000 வாங்கி, அதுவும் என்ன இன்ஸ்டால்மெண்ட் பேசிஸில் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து வாங்கப்பட்ட இடம், இடத்த வாங்கியாச்சு. 25 சென்ட்டா 20 சென்ட்டோ ஃபஸ்ட்டு வாங்கினேன், வாங்கினாச்சு.
ஒரு தாப்பலாம் சொன்னாங்க, ஒரு ஹாலோ பிளாக்ஸ் போட்டு கட்டி மேலே ஓலக்கூரை வச்சு தான் சர்ச்சை கட்டணும்னு சொன்னாங்க. என்னது சொந்தமான இடம் மட்டும் இருந்தால் போதும். அப்படிப்பட்ட நேரத்தில் தான் இல்லை ஸோ திருநெல்வேலியில் அந்த டைமில் ரொம்ப லீடிங் கன்ஸ்ட்ரக்ஷனாக இருந்த அல்ஃபா கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்கிற அந்த சகோதரன் சபையில் ரசிக்கப்பட்டு வந்து சபையில் வந்து ரசிக்கப்பட்டார். கரங்களை தொலைச்சங்க பாவம் அவரும் அவர் பார்ட்னரும் சேர்ந்து இந்த சபையை இவ்வளோ அழகாக கட்டி கொடுக்க கத்திற்கு கிருபை செஞ்சார். சொல்லுங்க அல்லேலூயா. நீங்கள் நினைப்பதற்கு வேண்டிக் கொள்ளருக்கும் மிக அதிகமாக கிரீசுகிறான். ப்ரைஸ்லாம் அவங்களுக்கும் பேமெண்ட் பல வருஷமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து அடைக்கத்தக்கதான கிருபை கத்தர் கொடுத்தார். சொல்லுங்க அல்லேலூயா. அவங்க எங்கேயும் கட்டினாங்கன்னா ஃபுல் செட்டில்மெண்ட் வந்தால் தான் சாவியை உங்கள் கையில் கொடுப்பாங்க. என்னது கட் பணம் ஜீரோ பேலன்ஸ் வந்தால் தான் அவங்க கொடுக்க வேண்டியது எல்லாம் கொடுத்தா தான் அவங்க சாவியை கையில் கொடுப்பாங்க. ரைட், அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருக்கிறவங்க. ஆனால் சோதரம் கட்டி சாவியை நம்ம கையில் கொடுத்தாங்க. பல வருஷமாக இதை அடைக்க கற்றுக்கிறவ செய்ய சொல்லுங்க அல்லேலூயா. அது பாருங்க, நம்ம சுற்றிலும் மாற்றத்தை தருகிற ஆண்டவர், நீங்கள் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்ளருக்கும் மிகவும் அதிகமாக கிரிய செய்கிற ஆண்டவர். விசுவாசிக்கிறவங்க அல்லையில வச்சுங்க பார்ப்போம். சொல்லுங்க அல்லேலூயா. எதையும் விசுவாச கண்களினால் பார்க்கிற கிருபை கர்த்தர் உங்களுக்கு தரட்டும். மூன்றாவது சொல்கிறேன் பாருங்க, அலுசோத்தம் உங்கள் மேலே ஒரு அலுஸ் மாற்றத்தை கத்த தரார். உங்கள் மேலே ஒரு மாற்றம் ப்ரைஸ்லாம் மாறி மாறி அது வர்ற நிலைகள் இருக்கலாம், இல்லை நிரந்தரமான ஒரு மாற்றத்தை கத்த தர வல்லவராயிருக்கிறார். நிரந்தரமான ஒரு மாற்றத்தை தர நிரந்தரமாக உன் துக்கம் எல்லாம் முடிந்து போ, உன் துக்க நாட்கள்லாம் முடிந்து போ, கத்தரே உனக்கு நித்திய மகிழ்ச்சி ஏற்பார். நம்ம எல்லா ஆண்டு நோக்கி பார்த்து நம்ம ஜோமனுமாக ஹாலேலூயா மாற்றத்தை தருகிற மகிமை அம்மீன் ஸ்தோத்திர ஹால சியோனின் மகிமை குறித்து அந்த அதிகாரத்தில் வாசிக்கிறோம். மாப்பெரும் வெளிச்சமாக்கிற மகிமை, ரெண்டாவதாக மகிழ பண்ணும் மகிமை, மூன்றாவதாக அலசோத மதிப்பளிக்கும் மகிமை, நான்காவதாக மாற்றத்தை தரும் மகிமை. மாற்றத்தை தருகிறோம். உங்களுக்குள்ள மாற்றம், உங்களை சுற்றிலும் மாற்றம், உங்கள் மேலே மாற்றம். எத்தனை பேருக்கு அந்த ஆசீர்வாதம் வேணும்? ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவர் எனக்குள்ள ஒரு பலன், எனக்குள்ள ஒரு மாற்றம், என்னை சுற்றிலும் ஒரு மாற்றம். ஹல்லேலூயா, எனக்கு மேலே ஒரு மாற்றம் ஆண்டு வர. எல்லார் கரங்களை உயர்த்தி அப்படிப்பட்ட கிருபையினை தருகிற தயவுக்கு நன்றி. ஹல்லேலூயா ஜோமனுக்கு ஹல்லேலூயா. நீங்கள் நினைக்கிறதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாய் கர்த்தர் கிரியசிக்கிற ஆண்டவர் நல்ல ஜோமனுக்கு ஹல்லேலூயா. எனக்கு ஒரு மாற்றத்தை தருகிறவர். இந்த 2023 வருஷம் கடைசி நாளில் உங்கள் சமூகத்தில் உட்கார்ந்து நாங்கள் ஜெபிக்கிறோம், எங்களுக்கு ஒரு மாற்றத்தை தருகிற ஆண்டவர், எங்கள் மத்தியில் வருகிற தயவுக்கான எங்களுக்குள்ள ஒரு மாற்றம், எங்களுக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு மாற்றம், எங்கள் சரீரத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை தருவீராக, பலனை 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 தருவீராக, கால்களை பலப்படுத்துங்க, அதனால உட்பகுதியை பலப்படுத்துவீராக. ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. மனசில் ஒரு பலனை தருவீர், தைரியத்தை தருவீரா, உற்சாகத்தை தருவீராக. 2024 என்ன செய்வது? கர்த்தர் எங்களுக்காக உதவி செய்கிறதற்காக நீ காத்து நிற்கிற தயவுக்கு நன்றி. எங்கள் சுற்றிலும் ஒரு பெரிய மாற்றத்தை தருகிற தயவுக்காக ஆண்டவரே துதிக்கிறோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எல்லாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கர்த்தருடைய கட்டுவேன் சொல்றார், கர்த்தருடைய கட்டுவார். ஹல்லேலூயா. அலங்காரமான மனவாட்டியை கர்த்தருடைய மாற்றுவார். அலங்கரிக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை கர்த்தர் தருவார். ஆமென், ஸ்தோத்திரம். வெறும் கோலும் கைமா போன அவனை கர்த்தர் ஆசீர்வதித்தது போல உங்களுக்கு தேவையான ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு தர வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்க நினைக்கிறதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாக கர்த்தர் கிரியை செய்வார். நல்ல கரங்களை அசைத்து ஆண்டவரே அப்படிப்பட்ட மாற்றத்தை நீ எங்கள் வாழ்க்கையில் தருகிற தயவுக்காக ஆண்டவரே நம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்தோத்திரம். மூன்றாவதாக ஆலய ஸ்தோத்திரம், உங்க மேல ஒரு ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. ஆமென். சூரியன் வேண்டாம், சந்திரன் வேண்டாம், என்ன கர்த்தரே உங்களுக்கு போதுமானவராக இருக்கிறார். எத்தனை பேர் சொல்றீங்க இயேசு எனக்கு போதுமானவர்? எத்தனை பேர் சொல்றீங்க இயேசு எனக்கு போதுமானவர்? எத்தனை பேர் சொல்றீங்க இயேசு எனக்கு போதுமானவர்? இயேசு எனக்கு போதுமானவர். ஆனால் நான் நம்புகிறது உங்களை தான் பா, உம்மை தான் நான் நம்பி இருக்கிறேன், உம்மை மட்டுமே நம்பி இருக்கிறேன் ஆண்டவரே. என் கர்த்தர் எங்களுக்காக யாவற்றையும் செய்து முடிப்பீர் ஆண்டவரே. எங்கள் துக்க நாட்கள் முடிந்து போகும். ஏன்னா நீங்கள் கிரியை செய்ய போகிறீங்க, நீங்கள் கிரியை செய்ய போகிறீங்க. நீங்கள் சிருஷ்டித்த காரியங்கள் எங்களுக்கு கிரியை செய்த நாட்கள் இருக்கிறது. நீரே கிரியை செய்கிற நாட்கள் சொல்லுங்கள். 2024 நீரே கிரியை செய்ய நாட்கள். எல்லாம் கரங்களை உயர்த்தி ஆண்டு வர. 2024 நீர் மாத்திரம் கிரியை சார் நாட்கள். நீங்கள் மாத்திரம் உன்னதத்திலேருந்து வரப்போகிற ஆசீர்வாதத்துக்கு நன்றி. ஹல்லேலூயா. உன்னர் வானத்தின் பலகணிகளை திறந்து நீங்கள் ஆசீர்வதிக்க போகிற தயவுக்கா நன்றி சொல்லுங்கள். ஹல்லேலூயா. வானத்தின் ஹல்லேலூயா நன்மை
நன்மையான ஈவு அனுபூர்ணமான எந்த வரம் பரத்திலிருந்து உண்டாகி, சொல்லுங்க சொல்லுங்க, நன்மையான ஈவு பரத்திலிருந்து உண்டாகும், பூர்ணமான வரம் பரத்திலிருந்து உண்டாகும், பரத்திலும் உண்டாகும், எனக்கு வர்ற ஆசீர்வாதம் எல்லாம் பரத்திலிருந்து உண்டாகும். ஜோதிகளின் பிதாபீடத்திலிருந்து இறங்கி வருகிறது, இறங்கி வருகிறது, இறங்கி வருகிறது. அருள் ஏராளமா பெய்யும், அருள் ஏராளமா பெய்யும். உங்க நல்ல சிரசின் மேல் தங்கும், உங்க சிரசின் மேல் தங்கும். ஹல்லேலூயா, ஆமென், ஆமென், ஆமென். அப்படிப்பட்ட கிரியைகளை கர்த்தர் செய்கிறார். எல்லா கரங்களை உயர்த்தி ஆண்டவரே என் சிரசை ஆசீர்வதிக்கிற தேவன், உங்க சிரசின் மேல கை வச்சு சொல்லுங்க, ஆண்டவரே ஒரு ஆசீர் உன்னத ஆசீர்வாதம் வந்து தங்குகிற தயவுக்கா நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு பில்டிங்கோட ஹீட் வந்து சைட்லேருந்து வராது, மேலேருந்து வரும். அதே போல் கத்தர் தர்ற ஆசீர்வாதம் மேலேருந்து வரட்டும். ஹல்லேலூயா, அது யாராலும் தடுக்கவே முடியாது. கரங்களை வைத்து ஒரு அழிச்சுங்க பார்ப்போம். தேவன் திறந்த வாசலை யாராலும் பூட்டவே முடியாது. ஆமாம், கத்தர் அப்படிப்பட்ட அவரு உன்னதமானுடைய மறைவில் இருக்கிறவன், சர்வ வல்லவருடைய நிழலித்தவா. உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மறைவு இருக்குது, உங்களுக்கு ஒரு நிழல் இருக்குது. என்னென்னா உன்னதமானவருடைய நிழல். எத்தனை பேர் சொல்லுங்க ஹல்லேலூயா, பக்கத்தில் சொல்லுங்க, நீங்கள் நானும் உன்னதமானவருடைய நிழலுக்குள்ளே இருக்கிறோம். ஆமென், உன்னதமானவருடைய நிழலுக்குள்ளே இருக்கீங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென் சொல்லுங்க பாப்பா. ஹல்லேலூயா, அப்படி கர்த்தர் உங்களை வச்சிருக்கிறார். சும்மா இல்லை, நல்ல சிரசின் மேலே மேலே உங்கள் சிரசுக்கு மேலே இருக்கிறது உன்னதமானவருடைய நிழல். சொல்லுங்க, ஆண்டு இதயத்தை கவிச்சு, ஆண்டவரே என் சிரசின் மேலே இருக்கிறது உன்னதமானவராகி உம்முடைய நிழல். உங்கள் தலையில் கவிச்சு சொல்லுங்க, ஆண்டவரே இந்த சிரசின் மேலே இருக்கிறது உன்னதமானவருடைய நிழல். ஹல்லேலூயா, ஆமென். என் தலை இவ்வளவோ பாதுகாக்கப்படும், என் தலை உஷ்ணத்துக்கு பாதுகாக்கப்படும். ஆண்டவரே என் தலை பாதுகாக்க, ஆண்டவரே உஷ்ணத்துக்கு என் தலை பாதுகாக்கப்படும், அண்டு வேதனைக்கு என் தலை பாதுகாக்கப்படும். ஆண்டவரே வருத்தத்துக்கு என் தலை பாதுகாக்கப்படும், களைப்புக்கு என் தலை பாதுகாக்கப்படும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா, ஆமென். சங்கார தூதனுக்கு என் தலை பாதுகாக்கப்படும். எத்தனை பேர் சொல்கிறீங்க? ஹல்லேலூயா, கர்த்தருடைய ரத்தம் எந்த வீட்டில் நிலைகால் இருந்துச்சோ அது சங்கார தூதன் கடந்து சென்றது போல எந்த தீமை உங்களை வராது. அது சோத்திர மாலையில் தீமைகள் கடந்து ஓடும். அப்படிப்பட்ட ஒரு ப்ரொடெக்ஷனை கர்த்தர் நமக்கு தருகிற ஆண்டவர், அப்படிப்பட்ட கிருபையை கர்த்தர் நமக்கு தர, நல்ல கரங்கள் அசைத்து ஆண்டவரை நீ கிரியை செய்கிற தயவுக்காக உமக்கு கோடி நன்றிகளை செலுத்துகிறோம். எங்களை நேசிக்கிற அன்பின் பிதாவை நன்றி, ஒரு ஸ்தோத்திரம். சியோனின் மகிமையை தியானிக்கு தந்த கிருபைக்கா நன்றி. ஆண்டவர் மாபெரும் வெளிச்சமாக்கின மகிமை, மகிழ பண்ணுகிற மகிமை, மதிப்பளிக்கிற மகிமை, அது மாத்திரம் மாற்றத்தை தருகிற மகிமை. ஆண்டவரே எங்களுக்குள்ள மாற்றத்தை தருகிறேன், எங்களை சுற்றிலும் மாற்றத்தை தருகிறேன், எங்கள் மேலே மாற்றத்தை தருகிறேன். அதற்கு நன்றி, ஒரு ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் ஒரு வாழ்க்கையில் வந்து அமர்வதாக ராஜா. இந்த சியோனின் ஆசீர்வாதங்களை இந்த சியோனேஜ் சபையில் இருக்க எல்லா விசுவாசிகளும் அனுபவிப்பார்களா ஆண்டவரே? சிறுவராக இருக்கலாம், வாலிபராக இருக்கலாம், பெரியவர்களாக இருக்கலாம், அனுபவிக்கத்தக்கதான கிருபையின் தரும்படியாக ஜெபிக்கிறோம். உடைய கிருபையின் கரத்தில் உன்னதமானுடைய நிழல் எப்பொழுதும் தங்கி இருக்கட்டும் அப்பா, தங்கி இருக்கட்டும் அப்பா. அலை சோத்திரம். அப்படிப்பட்ட கிரியை செய்கிற தயவுக்கு நான் நல்ல சுக வாழ்வை, செல்வ வாழ்வை, சமாதான வாழ்வை, கிறிஸ்துவ வாழ்வை, வெற்றி நிறைந்த வாழ்வை இவருக்கு தருவீராக. துக்க நாட்களாம் முடிந்து போகட்டும் அப்பா, ஜெயம் உண்டாகட்டும். எல்லா ஊழியர்களையும் ஆசீர்வதிங்க, அடுவர் ஊழியர் செய்கிற எல்லா ஊழியர்களையும் ஆசீர்வதிங்க, விசுவாச மக்களை ஆசீர்வதிங்க, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. பெரிய ஜெயத்தை தாரும் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமே. ஆம் தேவ ஜனங்களே, கடந்த நாட்களிலிருந்து ஒரு தொடர் செய்தியை நாம் தியானித்து வருகிறோம். சியோனின் மகிமை, சியோனின் மகிமை எப்படிப்பட்ட மகிமை? மாபெரும் வெளிச்சமாக்கிடும் மகிமை, ரெண்டாவதாக மகிழப்பண்ணும் மகிமை, மூன்றாவதாக மதிப்பளிக்கும் மகிமை, நான்காவதாக மாற்றத்தை தரும். நமக்குள்ளே மாற்றம், நம்மை சுற்றிலும் மாற்றம், நமக்கு மேலே ஒரு மாற்றம், உன்னதமானுடைய நிழல் உங்களுக்கு உண்டு என்பதை மறந்துறாங்க. இந்த 2024 ஒரு பெரிய ஜெயத்தின் மாதமாக இருக்க ஆண்டவர் தாமே உங்களுக்கு உதவி செய்வார். காட் பிளஸ் யூ. கர்த்தர் சியோனிலிருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து நீங்களோடு கூட தொடர்பு கொள்ள முடியும். எங்களுடைய யூடியூப் சேனல் ஜைனேஜி சர்ச் திருநெல்வேலி அப்படிங்கிறத சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் அப்படிங்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. அது மாத்திரமல்ல, நீங்கள் செய்ய வேண்டிய காரியம், திருநெல்வேலியில் இருப்பீங்க, வேறு சபைக்கு போகலன்னா எங்களோடு கூட இணைந்து கத்தரை ஆராதிக்க முடியும். நீங்கள் எங்களோடு கூட இணைந்து கத்தரை ஆராதிக்கும்படியா உங்களை அன்புடன் கேட்டு கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராங்க. ஆமேன், ஆமேன், ஆமேன்.